السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

நம்முடைய ஈமானையும் தக்குவாவையும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்ம எல்லோருடைய எண்ணங்களையும் இகலாசானதாக ஆக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து பூரணமான பிரயோசனத்தை அல்லாஹூ தாலா எல்லோருக்கும் வழங்க வேண்டும் இங்கே ஒன்று இருக்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹு தாலா வாக்களித்தபடி மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சிறந்த வாழ்க்கைக்கு இஸ்லாமிய கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவூட்டுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன் உலகத்தில் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் எல்லா மனிதர்களுடையவும் நோக்கமாக இருக்கிறது சந்தோஷமாக வாழ வேண்டும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவனிடத்திலே இஸ்லாமிய கல்வி சரியான முறையில் வர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் இந்த உலகம் ஜாகிலியத் நிறைந்த உலகமாக இருந்தது குறிப்பாக அரேபியாவை பொறுத்தவரையில் ஜாகிலியத் உச்சகட்டத்தை அடைந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டிருந்தது மக்கள் சந்தோஷமில்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வந்து இஸ்லாமிய தூதை அவர்கள் மத்தியிலே கற்றுக் கொடுத்தார்கள் அதை கற்ற அந்த மக்கள் இன்றைக்கும் கூட உலகம் போற்றக்கூடிய உன்னத மக்களாக மாறினார்கள் அவர்களுடைய பெயரை அனஸ் அபூ ஹுரைரா அபூ பக்கர் உமர் என்று மொட்டையாக சொன்னால் முஸ்லிம்களுக்கு கோபம் வரும் அவர்களுடைய பெயர்களை சொல்லும்போது அபூ பக்கர் ரது அல்லாஹு அன்ஹு உமர் ரது அல்லாஹ் அன்ஹு அபூ ஹுரைரா ரது அல்லாஹ் அன்ஹு என்று அவர்களுடைய பெயரோடு சேர்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு அல்லாஹு தே ஒரு சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை நாம் வரலாற்றிலே படிக்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உலகம் ஒரு வகையான நெருக்கடியான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவான கண்ணோட்டத்திலும் இந்த நெருக்கடி காணப்படுகிறது ஆன்மீக நிலையிலும் நெருக்கடி காணப்படுகிறது பொதுவாக நீங்கள் பார்த்தால் உலகம் முழுக்க அரசியல் ரீதியான ஒரு வகையான நெருக்கடி அது முஸ்லிம் நாடுகளாக இருக்கலாம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யாத நாடுகளாக இருக்கலாம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக வாழுகிற நாடுகளாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழுகிற நாடுகளாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் பார்த்தால் ஒருவிதமான அரசியல் நெருக்கடிக்கு மத்தியிலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று ஒழுக்க ரீதியிலே பார்க்கிற போது உலகம் மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஒழுக்கச் சீர்கேடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் தந்தையினால் அவனுடைய பிள்ளையை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒழுக்கச் சீர்கேடு இன்று உலகத்தில் வேகமாக பரவிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போன்று பொருளாதார ரீதியான மிக மோசமான ஒரு நெருக்கடியான நிலை இப்படி உலகத்தில் நெருக்கடிகளும் சிக்கல்களும் நிறைந்து போயிருக்கின்றன எந்த ஒரு நாட்டிலும் நிம்மதி கிடையாது குறிப்பிட்ட சில காலங்களுக்கு முன்னால் சில நாடுகளை அடையாளப்படுத்துவார்கள் இந்த நாடுகளுக்கு போனால் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் என்று இன்றைக்கு அப்படியாக எந்த ஒரு நாட்டையும் காட்ட முடியாத நிலை எந்த ஒரு நாட்டிலும் அமைதி கிடையாது நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது நல்ல வாழ்க்கை கிடையாது அதே நேரத்தில் பார்க்கிற போது தனி மனிதர்கள் அது முஸ்லிம்களாகவும் இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் ஒருவிதமான மன அழுத்தத்திற்கு உள்ளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்மை காலமாக நாம் அதிகமாக கேள்விப்படுகிற ஒரு சொல்தான் கவுன்சலிங் என்பது இங்கே நாற்பது அறுபது வயது உடைய நிறைய பேர் இருக்கிறீர்கள் ஒரு இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இந்த கவுன்சலிங் என்கிற பேச்சே கிடையாது இன்றைக்கு ஒரு தொழில் கவுன்சலிங் சென்டர்கள் எல்லா இடங்களிலும் நாளாந்த உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கவுன்சலிங் கோர்ஸ்கள் விற்கப்படுகின்றன அந்த கோர்ஸ்களை நிறைய மாணவர்கள் வேகமாக கற்க விரும்புகிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் அல்லது அவர்கள் ஒரு ஆபீஸை எடுத்து அதற்கு முன்னால் ஒரு கவுன்சிலர் என்று தன்னை அடையாளப்படுத்தினால் நிறைய வியாபாரம் நடக்கிறது மன அழுத்தத்தோடு வாழுகிறோம் இன்னமொரு புறம் பார்த்தால் குடும்ப வாழ்க்கைகள் சீரழிந்து நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை அதை அடிப்படையாக வைத்து ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் தூக்க மாத்திரைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள் ஆனால் தூக்க மாத்திரை பயன்படுத்தாவிட்டால் அவர்களுக்கு தூக்கம் வராது அந்த அளவுக்கு மன அழுத்தத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்படி அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு வாழ்க்கைக்கு இல்லாத நிம்மதியை இழந்த சந்தோஷமற்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு சந்தோஷத்தை தேடுகிறோம் எங்கே சந்தோஷத்தை தேடுகிறோம் தெரியுமா அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நல்ல வாழ்க்கை என்பது பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் நம்பிக்கொண்டு பொருளாதாரத்தை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் மாஷா அல்லா அல்லாஹும் அவர்களுக்கு நிறைய கொடுக்கிறான் பொருளாதாரம் கொட்டுகிறது முன்னே காலங்களில் சில பரம்பரை பணக்காரர்கள் தான் சமுதாயத்தில் இருந்தார்கள் இப்போதெல்லாம் அப்படி கிடையாது திடீர் திடீரென பணக்காரர்கள் முளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பையனை திடீரென ஊரில் காணவில்லை கொஞ்ச காலம் போன பிறகு வருகிறான் பெரிய ஒரு வாகனத்தில் வருகிறான் அவனுக்கென்று ஒரு பெரிய வீடு கட்டப்பட்டிருக்கிறது சென்னையிலே அவனுக்கு வீடு இருக்கிறது மதுரையிலே அவனுக்கு வீடு இருக்கிறது திருச்சியிலே அவனுக்கு வீடு இருக்கிறது நிறைய சொத்துக்களோடு வந்து இறங்குகிறான் பொருளாதாரம் இருக்கிறது பொருளாதாரத்தில் நிம்மதி கிடையாது இது உலகத்தில் பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை மேற்கத்திய உலகத்தை கீழேத்தைய உலகத்தில் உள்ளவர்கள் பெரிதாக நினைக்கிறார்கள் நம்முடைய மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் யூகேக்கு போனால் சந்தோஷமாக வாழலாம் யுஎஸுக்கு போனால் சந்தோஷமாக வாழலாம் பிரான்சுக்கு போனால் சந்தோஷமாக வாழலாம் சுவிஸுக்கு போனால் சந்தோஷமாக வாழலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அங்குள்ளவன் என்ன நினைக்கிறான் என்றால் கீழத்திய நாடுகளில் ஆன்மீகம் இருக்கிறது அங்கே கோயில்கள் இருக்கின்றன அங்கே தர்காக்கள் இருக்கின்றன அங்கே அமைதியான வாழ்க்கை இருக்கிறது எனவே நாம் கீழே உலகத்திற்கு வருவோம் என்று அவன் வந்து கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிகாட்டல் என்ற புரோகிராம்கள் ஒரு பக்கம் வேகமாக நடக்கிறது டிஸ்கவர் யுவர் செல்ஃப் ஹவு டு லிவ் ஹாப்பி என்றெல்லாம் தலைப்பிட்டு புரோகிராம்கள் புரோகிராம் ஃப்ரீயாக அல்ல டிஸ்கவர் யுவர் செல்ஃப் ஒரு நாள் நிகழ்ச்சி ஆயிரம் ரூபாய் மூன்று நாள் ஒர்க் ஷாப் நீ மூவாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் அது ஒரு தொழில் அதே நேரத்தில் ரவிசங்கர் போன்றவர்கள் உலகம் முழுக்க போய் இந்த மக்களுக்கு அமைதி இழந்திருக்கிறார்கள் சந்தோஷமான வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பதற்கான முயற்சி என்று அவர் ஒரு பக்கம் வாழும் கலை என்கிற பெயரில் வாழ்க்கையை காட்டிக் கொண்டிருக்கிறார் இப்போ பணத்தில் நிம்மதியை பெறலாம் என்றவர்களுக்கு பணத்தில் நிம்மதி இல்லை நிறைய பணக்காரர்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நிம்மதியாக தூங்குவதில்லை நிறைய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பெரிய வீடு நாம் மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வீடு நல்ல வசதி ஆனால் தூங்க முடியவில்லை சந்தோஷமான வாழ்க்கை இல்லை சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை பொருளாதாரத்தில் சந்தோஷமான வாழ்வு இல்லை இன்னும் சிலர் நிம்மதியை சந்தோஷத்தை வாழ்க்கையில் இழந்துவிட்டு அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறுவதற்காக வேண்டி அவர்கள் போதை வஸ்துக்களை தேடி போவதை பார்க்கிறோம் மதுபானம் அருந்துகிறார்கள் கஞ்சா குடிக்கிறார்கள் வசதிக்கேற்ப விதவிதமான மதுபானங்களை எல்லாம் அருந்துகிறார்கள் ஆனால் அது அவர்களுக்கு அந்த டைமுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதற்கு பிறகு தலையீடு தான் அதிகரிக்கும் இன்னும் சிலர் சினிமா கிளப் பார்க் என்று நிறைய ட்ரை பண்ணுகிறார்கள் எப்படியோ ஒரு நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு தேவை அன்புள்ள சகோதர சகோதரிகளை உண்மையிலேயே இந்த நல்ல வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை தேடி உலகம் அலைகிறது அவர்கள் அலையத்தான் வேண்டும் ஆனால் கவலை என்ன தெரியுமா முஸ்லிம்களாகிய நாமும் அலைந்து கொண்டிருக்கிறோம் சொல்லுவார்கள் கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைகிற கூட்டம் என்று முட்டாள்கள் கையிலே வெண்ணெய் இருக்கிறது நெய்க்கு அலைகிறான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு முட்டாள் அதேபோன்று தான் இன்று முஸ்லிம்கள் என்ன நாம் மாறியிருக்கிறோம் நல்ல வாழ்க்கை என்றால் என்ன மனதில் பயம் இருக்கக்கூடாது நல்ல வாழ்க்கை என்றால் மனதிலே பயம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் டென்ஷன் இருக்கக்கூடாது நாளை என்ன நடக்கும் என்கிற பதட்டம் இருக்கக்கூடாது நடந்து முடிந்தவைகளை நினைத்து விரக்தி அடையக்கூடாது இன்றைக்கு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நாளைக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக வேண்டி இன்றை துளைப்பது இவ்வாறு எல்லோரும் நாளை நாளை என்று ஒவ்வொரு நாளையும் துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளும் மகிழ்ச்சி இல்லை மனதில் பயம் இல்லாமல் வாழ்க்கையில் டென்ஷன் இல்லாமல் கவலைகளை விட்டு சோதனைகளுக்கு மத்தியிலே தலையணையில் போய் அல்லாஹம் அமுத்து என்று தலையை வைத்தால் நிம்மதியாக தூக்கம் வர வேண்டும் இந்த வாழ்க்கை முறை நம்மிடம் வர வேண்டும் என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் ஒன்றுதான் தீர்வாகும் இதை இப்ப பேசி பேசி இப்படி ஒரு ஒரு ஸ்பீச் ஸ்டைல வந்து கேட்டுட்டு போறது ஹலாஸ் வந்து பேசுகிற பேச்சாளர்கள் பேசுவார்கள் உண்மையாக நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா ஒரே வழி இஸ்லாம் தான் நாமும் என்ன செய்வோம் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் போய் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு விடுவோம் ஹாப்பியாக வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் தான் ஒரே சொல்யூஷன் ஆனால் போடுகிற எனக்கு ஹாப்பினஸ் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை இதை ஒரு ஃபேக்டாக ஒரு உண்மையாக நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் நினைக்காதீர்கள் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நிறைய பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று சோதனைகள் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் நினைக்காதீர்கள் அது சோதனை அல்லாஹுடைய சொல்ற இயற்கை விதி அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்தி சொல்லிவிட்டான் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் சோதனை வராமல் இந்த உலகத்தில் மனிதன் வாழவே முடியாது நிறைய சோதனை வரும் ஆனால் அந்த சோதனைகளுக்கு மத்தியில் மனசு ரிலாக்ஸ் ஆக இருக்கிறது அதுதான் மகிழ்ச்சி சோதனை வரும் நிறைய பிரச்சனை வரும் நிறைய சவால்கள் வரும் ஆனால் டென்ஷன் இல்லை பயம் இல்லை பதட்டம் இல்லை கவலை இல்லை சுற்றி பார்த்தால் பிரச்சனை பயங்கரமான பிரச்சனைகள் அவனை சுற்றி இருக்கும் ஆனால் அவன் சிரித்துக்கொண்டு கொண்டு போவான் நல்லா சாப்பிடுவான் நண்பர்களுடைய ஃபங்க்ஷன்களுக்கு போவான் மையத்து வீட்டுக்கு போவான் அவன் எப்போது பார்த்தாலும் அவனுடைய மக முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும் ஆனால் அவனை நீங்கள் உட்கார்ந்து பேட்டி கண்டால் அவனை சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரமும் ஆயிரம்தான் இதுதான் ஹாப்பி லைஃப் என்பது உதாரணமாக ரசூல் சலல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டார்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்கள் வருகிற வழியில் முஷ்ரிக்குகள் அவர்களை மறைத்து ஒவ்வொருவராக மறைத்து அவர்கள் என்ன கொண்டு போகிறார்கள் என்று பார்க்கிறார்கள் பார்த்து எல்லாவற்றையும் பிடுங்கி விடுகிறார்கள் முஸ்லிம்களை வீசிய கையும் வெறுங்கையுமாகத்தான் மக்காவுக்கு போக அனுமதித்தார் மதினாவுக்கு போக அனுமதித்தார்கள் மதீனாவுக்கு வெறுங்கையோடு வந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒரு அனுமதி கொடுக்கிறான் வந்து இரண்டு வருடங்களில் மதீனாவுக்கு வந்து உன்னர வருடம் கிட்டத்தட்ட அவ்வளவு காலத்திற்குள் அல்லாஹ் என்ன அனுமதி கொடுக்கிறான் என்றால் ஷாமில் இருந்து குறைசியர்களுடைய ஒரு வியாபார கூட்டம் வருகிறது அதை மறைத்து வியாபார கூட்டம் என்றால் ஐம்பது பேர் வருவார்கள் ஆனால் சரக்குகள் நிறைய இருக்கும் அவர்களை இடையில் மறைத்து அவர்கள் கொண்டு போகிற பொருட்களை பறிமுதல் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான் ஏனென்றால் அங்கு செய்த அநியாயத்திற்கான ஒரு பதிலடி ரசல்லா அலைஹி வஸல்லம் யார் வர போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் சுமார் முன்னூற்றி சில்லற சகாபாக்கள் பேர் கொடுத்தார்கள் எல்லோரும் போகிறார்கள் போகும்போது அவர்களிடத்தில் யுத்த சிந்தனை கிடையாது யுத்தத்திற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது ஜஸ்ட் அவர்கள் ஒரு ஒரு ஹேப்பி மூட்ல தான் போறாங்க என்ன ஹாப்பி மூட் குரேஷியர்களுடைய வியாபார பொருட்கள் வருகிறது மறைத்து பறிக்கப் போகிறோம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த செய்தி அபு சுஃபியானுக்கு கிடைத்து விடுகிறது அந்த வியாபார கூட்டத்திற்கு தலைவர் அபு சுஃபியான் அவர் உடனடியாக வேகமாக இயங்கினார் இப்படி ரசூல் சுல்லா அலி அவர்கள் ஒரு முன்னூத்தி சில்லரை பேரோடு வருகிறார்கள் என்கிற செய்தி கிடைத்ததும் அவர் மக்காவுக்கு செய்தி அனுப்பியதும் அபூஜகில் மகிழ்ச்சி ஆஹா முகமது எல்லோரோடும் வருகிறார் இதுதான் நல்ல அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை வைத்து அடித்து முஸ்லிம்களை அப்படி அழித்து விடுவோம் உடனடியாக ஏற்பாடு செய்கிறான் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களோடு யுத்த தளபாடங்களோடு ஆயுதங்களோடு படை வந்து விடுகிறது பிரசுத்லா அலிஸ்லாம் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை திடீரென நடக்கிறது பிரசுல்லா அவர்கள் பத்ர் என்கிற இடத்தை அடைகிறார்கள் இந்த மெசேஜ் அவர்களுக்கு கிடைக்கிறது இருக்கிற அவ்வளவு பேருந்தான் சஹாபாக்கள் ஆண்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் என்ன செய்வோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரோ சூழல்லா நாம் போராடுவோம் திரும்ப திரும்ப கேட்குறான் அவர்கள் அடிக்க வந்திருக்கிறார்கள் நாம் திரும்பி போய் விடுவதா எதிர்கொள்வதா இதான் கேள்வி ஒவ்வொரு சஹாபியாலும் சொல்ல யார சொல்ல ஃபேஸ் பண்ணுவோம் அல்லாஹ் இருக்கிறான் போராடுவோம் திரும்ப திரும்ப கேட்டுவிட்டு ரசல்லா அவர்கள் இறுதியிலே போராடுவது என்று முடிவெடுக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் அதிகமானவர்களை ஆயுதம் இல்லாத முன்னூறு பேர் ஃபேஸ் பண்ண போகிறார்கள் யுத்தம் என்றால் இன்றைய காலத்தில் போல் மறைந்திருந்து பங்கரில் இருந்து ஷூட் பண்ணிவிட்டு மறைந்து விடுவதல்ல களத்தில் இறங்கி நேரடியாக வாழைந்தி போராட வேண்டும் அதே நேரத்தில் தூரத்தில் இருந்து அம்பறிவார்கள் அந்த அம்பையும் ஃபேஸ் பண்ண வேண்டும் இப்படியான ஒரு சுச்சுவேஷன் ரசூல்லா அலி அவர்கள் மஷூரா முடிவெடுத்து விட்டு கேம் படிக்கிறார்கள் காலையிலே யுத்தம் சகோதர சகோதரிகளே காலையில் எழுந்திருந்தால் யுத்தம் ரசூல் சலுல்லா அலுவலம் அவர்கள் யார் முன் வரிசையில் நிற்க வேண்டும் யார் இரண்டாவது வரிசையில் நிற்க வேண்டும் யார் மூன்றாவது வரிசையில் நிற்க வேண்டும் யார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக போய் ஃபேஸ் பண்ண வேண்டும் எல்லா பிளானிங்கும் பண்ணிட்டு சாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா போய் எல்லோரும் தூங்குங்கள் என்றார்கள் அல்லஹா விடிந்தால் உயிர் போக போகிறது சின்ன விஷயம் அல்ல காலையில் காலையாகிவிட்டால் உயிர் போக போகிறது அதுவும் முன்னூறு பேர் ஆயிரம் பேரை ஃபேஸ் பண்ண வேண்டும்

விடிந்தால் வீட்டில் விடிந்தால் விருந்து அல்லது நம்முடைய வீட்டில் நாளை ஒரு பயணம் நாளை ஒரு ஹஜ் பயணம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் வீட்டு நிலைமை யாருமே தூங்க மாட்டாங்க தூக்கம் வராது ஆனால் இங்கே சகாபாக்கள் அத்தனை பேரும் தூங்கினார்கள் என்றால் அவர்களுடைய மனதில் பயம் இருக்கவில்லை கவலை இருக்கவில்லை இருக்கவில்லை டென்ஷன் என்று பாலைவனத்தில் போய் தூங்குகிறார்கள் நிம்மதியான தூக்கம் அவர்களுக்கு வருகிறது இது வந்தது இது உண்மை வரும் எப்போது வரும் தெரியுமா இஸ்லாத்தை அறிந்து கொண்டால் வரும் அதனால தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஜாகிலிய காலம் என்கிற அந்த காலத்தை நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள் எப்படியும் படித்திருப்பீர்கள் எப்படி இருந்த காலம் அது சிறுக்கின் உச்சகட்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள் சிறுக்கின் உச்சகட்டம் என்றால் எல்லா கோத்திரத்திற்கும் ஒரு சிலை அவர்களுடைய கடவுள் எல்லா கடவுள்களுக்கும் பெரிய கடவுள் காபத்துல்லாவில் முன்னூற்றி அறுபது சிலைகள் இப்படி நிறைய செட்டப் அதே நேரத்தில் அவர்கள் பயணம் போவார்கள் அரபிகள் பெரும்பாலும் நாடோடிகள் பயணம் போகும்போது திடீரென அவர்களுக்கு கடவுள் பக்தி வரும் ஆனால் சிலையை கொண்டு வர மாட்டாங்க சில வீட்டில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் கோத்திரத்தில் இருக்கும் காபாவில் இருக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா முன்னால் இருக்கிற மணலை அப்படி ஒரு குவியலாக மாற்றி அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய ஆட்டின் பாலை கறந்ததில் ஊற்றி அதை ஒரு சேப்புக்கு கொண்டு வந்து அதை வணங்குவார்கள் சில வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோம் அவர்கள் உணவுக்காக வைத்திருக்கிற பேரிச்சம் பலத்தால் கடவுள் செய்து அதனிடத்தில் துவா கேட்டு விட்டு பிறகு அதையே சாப்பிட்டு விடுவார்கள் இப்படி சுருக்கின் உச்சகட்டம் ஒழுக்கச் சீர்கேட்டை நீங்கள் பார்த்தால் தந்தை அதாவது ஒரு ஒரு ஆண் ரெண்டு திருமணம் முடிப்பான் அதில் ஒரு மனைவிக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் தந்தை விட்டான் என்றால் இரண்டாவது மனைவி மகன் தன்னுடைய மனைவியாக அல்லது அனுபவிக்கிற சொத்தாக ஆக்கிக் கொள்ளுவான் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பல வீடுகளிலே கொடி பறக்கும் அந்த கொடியினுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த வீட்டில் விபச்சாரம் நடக்கிறது விரும்பியவர்கள் வரலாம் தாராளமாக போவார்கள் தட்டி கேட்க மாட்டார்கள் இன்றைக்கு எந்த உலகத்திலும் கிடையாது அப்படி சமுதாயத்தில் யாருமே தட்டி கேட்பதில்லை சில நேரங்களில் ஒரு வீட்டுக்கு ஒரே டைம் அட் டைம் பத்து பேர் போவார்கள் சமுதாயத்தில் யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படி ஒழுக்கச்சீர்கள் கொள்ளை கொலை இப்படி நிறைய அநியாயங்கள் நடக்கிறது இந்த சமுதாயத்திற்குள் தான் அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்ப போகிறார் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ் உச்சகட்டம் கொலை வரி விபச்சாரம் உச்சகட்டம் சூதாட்டம் உச்சகட்டம் மதுபானம் அருந்துவது உச்சகட்டம் எல்லாமே உச்சகட்டத்திலே தான் இருக்கிறது இப்படியான ஒரு சமுதாயத்திற்கு போய் அல்லா ஒரு தூதரை அனுப்பி அவருக்கு வகை இறக்கப் போகிறான் என்றால் முதலாவது எதை தடுக்கச் சொல்ல வேண்டும் என்ன வகை இறக்க வேண்டும் என்று நம்முடைய இந்த இன்டலெக்சுவல்களிடம் நம்முடைய பெரிய அறிவாளிகளிடம் போய் கேட்டால் என்ன சொல்வார்கள் அவ்வளவு பாவத்திற்குள்ளும் மிக கொடிய பாவம் இணை வைத்தலாகவும் இணை வைத்தலை பற்றி தான் வகை வர வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞர்கள் சொல்வார்கள் விபச்சாரம் நடக்கிறது விடக்கூடாது முதல்ல விபச்சாரத்திற்கு எதிராக தான் வகை வர வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் ரப்புல ஆலமின் முதலாவது இறக்கிய வகை என்ன எக்ரா பிஸ்மி ரப்பி கல்தி ஹலக் ஹல கல் இன்சான் அமின் அலக் எக்கரா ஒரப்பு கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம் ஐந்து வசனங்கள் ஐந்தும் இல்லும் தான் இறக்கி ஐந்து வசனங்களிலும் அல்லா கல்வியைத்தான் சொன்னான் ஏனென்றால் ஒரு மனிதனிடம் கல்வி வந்தால் தான் அவனிடத்தில் மாற்றம் வரும் இது மிக அடிப்படையான உண்மை சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள முடியாத சமூகம் முன்னேறாது கல்வி வந்தால் தான் ஒரு சமுதாயம் மாறும் அதனால் தான் அல்லாஹ் கேட்கிறான் மக்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் கல்வியை கற்றவர்களும் கல்வியை பெறாதவர்களும் சமமாகுவார்களா என்று ஒரு காலமும் சமமாக மாட்டார்கள் கல்வி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது அல்ஹம் முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்தில் குர்ஆனுடைய இந்த வழிகாட்டலை கவனத்தில் எடுத்த காரணத்தினால் ஜாகிலியத் என்ற இருண்ட நிலையில் இருந்த அந்த சமுதாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ஐரோப்பா என்று இன்று பெருமையாக பேசுகிறோம் இந்த ஐரோப்பா வரலாற்றில் அறிமுகமில்லாமல் இருந்த நாடுகள் கண்டங்கள் ஐரோப்பா என்றால் என்ன என்று தெரியாது அறியாமையின் இருள் சூழ்ந்த பகுதி அது அங்கே அறிவை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் அந்த அறிவை அவர்கள் திருடினார்கள் உதாரணமாக ஒரு முஸ்லிம் அறிஞர் எழுதிய ஒரு புத்தகம் அல் கானுப் என்று அல் மருத்துவத்தின் விதி என்று ஒரு புத்தகத்தை எழுதினார் அதை திருடு என்று கனோன் என்கிற பேரிலே அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் அறிஞர் எழுதினார் என்பதை காட்டாமல் கெனோன் என்கிற பெயரில் ஏதோ அவர்கள் கண்டுபிடித்த புத்தகம் போன்றவர்கள் காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே கல்விதான் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமா இஸ்லாமிய கல்வியை பெறுங்கள் நிச்சயமாக வாழலாம் இஸ்லாமிய கல்வியிலே பிரதானமானது அல்லாஹுவை பற்றி அறிவது சகோதர சகோதரிகளே நாம் எல்லோருமே விரும்பியோ விரும்பாமலோ நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே சகோதர் அப்துல் பாசித் அவர்களும் சொன்னார்கள் கபருக்குள்ள கொண்டு போய் வைத்தால் முதல் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன மண் ரப்புக உன்னுடைய ரப்பு யார் இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறதா என்று ஒரு பிரதானமான கேள்வி நம் முன்னால் இருக்கிறது ஆம் என்னிடம் பதில் இருக்கிறது என்றால் அடுத்த கேள்வி என்னவென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அல்லாஹுவை பற்றி என்ன தெரியும் அடிப்படை விஷயம் இது உங்களை படைத்தவன் அவன் நமக்கு ரிஸ்கை தருகிறவன் அவன் நமக்கு ஆக்சிஜனை தருகிறவன் அவன் நமக்கு தண்ணீரை தருகிறவன் அவன் நம்மை வாழ வைக்கிறவன் அவன் நம்மை மரணிக்க செய்கிறவன் அவன் இந்த அல்லாவை பற்றி எனக்கு என்ன தெரியும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு நடிகர் நடிகைகளுடைய பெயர்கள் தெரியும் விளையாட்டு வீரர்களுடைய பெயர்கள் தெரியும் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு விளையாட்டு வீரனையும் சொன்னால் இவன் கீப்பர் இவன் போலர் இவன் ஸ்பின்னர் இவன் பெட்டிங் செய்யக்கூடியவன் இவன் எல்லாமே நீங்கள் சொல்லுவீர்கள் இப்படி டீடைல்ஸாக விளையாட்டு வீரர்களை தெரியும் இந்த இந்தியாவிலே வந்த அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இவர்களை கேட்டால் ஒவ்வொருவருடைய பெயரையும் உங்களிடத்தில் வைத்தால் இவர் இப்படிப்பட்டவர் 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 என்று அடுக்கி கொண்டு போவீர்கள் உங்களிடத்திலே நான் கேட்கிறேன் உங்களுக்கு ரப்புல் ஆலமீனுடைய எத்தனை பேர்கள் தெரியும் அல்லாஹுக்கு நிறைய பேர்கள் இருக்கின்றன அந்த பெயர்களிலே தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களை நபிகள் நாயகம் அலிஹி அவர்கள் தேர்வு செய்து அடையாளப்படுத்தி சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் இந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்களையும் பொருள் அறிந்த நிலையில் மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து உங்களிடத்திலே கேட்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே உங்களில் அல்லாஹுடைய பத்து பெயர்களுக்கு இந்த இடத்திலே எழுந்து நின்று பொருள் சொல்ல முடியுமா என்பதை சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரியாது நான் துணிச்சலோடு எழுப்புவேன் சேலஞ்ச் பண்ணுவேன் யாருமே எழுந்த மாத்திரத்தில் அல்லாஹுடைய பத்து பேர்களைச் சொல்லி அதற்குரிய பொருளை சொல்ல மாட்டார்கள் தெரியாது இன்ட்ரெஸ்ட் இல்லை படிக்கவில்லை தேடவில்லை முயற்சி செய்யவில்லை அல்லாஹுவை தெரியாத நிலையில் சந்தோஷமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று நினைக்கிறீர்களா இப்படிப்பட்ட நமக்கு ஒரு சோதனை வரும்போது விடும் இப்படிப்பட்ட நம்மை நோக்கி ஒரு சவால் வரும்போது பயம் வரும் டென்ஷன் வரும் அல்லாஹுவை தெரிந்தால் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் அவன் குன் என்றால் தான் எதுவும் நடக்கும் அல்லாஹ் நாடாமல் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலையும் விழாது

எழுதியதை தவிர வேறு எதுவுமே நம்மிடத்தில் நெருங்காது நமக்கு நடக்காது இஸ்லாம் இந்த கல்வியை வலியுறுத்துகிறது அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு இந்த கல்வியை புகட்டினார்கள் அவர்களை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் ஏற்றி கொண்டு சொன்னார்கள் சிறுவனே சின்ன பையன் அவனுக்கு டீச் பண்ணுகிறார்கள் சிறுவனே உனக்கு நான் சில வார்த்தைகள் சொல்லி தருகிறேன் அதை நீ கவனமாக கேட்டுக்கொள் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய சட்டங்களை மனப்பூர்வமாக நீ பேணி நடந்தால் அல்லாஹுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் நீ காண்பாய் இதா நீ கேட்டால் அல்லாஹிடம் கேள் அவன்தான் அலாக்குள்ளி ஷையின் கதீர் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் அவன்தான் லஹுமா ஃபிஸ்ஸாமா வாதி வாமாபில் அர்த் வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ள அனைத்துமே மணல் நீர் உட்பட அனைத்துமே அந்த ரப்புக்கு தான் சொந்தம் எனவே நீ கேட்டால் அவனிடம் கேள் வை இது ஸ்டாண்ட் பில்லா நீ உதவி தேடினால் அவனிடமே உதவி தேடு இதை சொல்லிட்டு ஒரு தியரி சொல்கிறார்கள் அலம் இபுனு அபாஸை அறிந்து கொள் மட்டுமல்ல இது உலகம் அழிகிற வரைக்கும் வருகிற முஸ்லிம்களுக்குரிய போதனை அல்லாஹுடைய தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் உண்மையான ரசூல் என்று நானும் நீங்களும் உறுதியாக நம்பினால் இந்த உபதேசம் உள்ளங்களில் பதியும் வெறுமனே ட்ரெடிஷனலாக ஃபார்மாலிட்டிக்காக முகமது ரசூல் என்று நம்பினால் பதியாது ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இபுன அப்பாசே இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இபுன அப்பாசே இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் முடியவே முடியாது அல்லாஹ் அக்பர் உலகம் ஊர் அல்ல ஜமாத் அல்ல குடும்பம் அல்ல உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் செய்ய முடியவே முடியாது அல்லாஹ் உனக்கு அது நடக்க வேண்டும் என்று நாடி இருந்தாலே தவிர அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் மேலும் அறிந்து கொள் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் அது முடியவே முடியாது அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் இந்த அக்கைதாவை அவர்களுடைய தோழர்களுக்கு டீச் பண்ணினார்கள் தோழர்களும் இந்த அக்கைதாவை படித்தார்கள் ஈமான் கொண்டார்கள் அல்லாஹு அக்பர் வறுமையிலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் இருக்க வீடில்லை உடுக்க உடுப்பில்லை ஆனால் மகிழ்ச்சி மட்டும் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து போகவே இல்லை சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் எல்லோருக்கும் பரிட்சியமான ஒரு பெயர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவருடைய தாய் செல்வ சீமாட்டி எந்த அளவுக்கு கோடீஸ்வரன் தெரியுமா முஸ்அப் அல்லாஹு அன்பு பயன்படுத்துகிற அத்தர் இருக்கிறது அதை மக்காவில் உள்ள யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் அழகான இளைஞன் ஆடம்பரமான இளைஞன் வசதி நிறைந்த இளைஞன் அவரிடத்தில் ரசூல் சல்லா அலி அவர்கள் கொடுத்த அகீதா போய் சேர்கிறது இஸ்லாமிய அகீதாவை அல்லாஹுடைய தூதரிடம் இருந்து கற்றுக்கொள்கிறார் உடனடியாக அவருக்கு எதிர்ப்பு வருகிறது முதலில் தாய் வீட்டை விட்டு வெளியே போடுகிறார்கள் முசப்ர் அலி அல்லானோர்கள் அதை பொருட்டாக எடுக்கவில்லை வெளியே வந்தார்கள் கடைசியிலே வரும்பையின் உச்சகட்டத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அல்ல அவர்களை சோதித்தான் மதீனாவுக்கு வந்த பிறகு ஒன்றுமில்லை சகோதர சகோதரிகளே ரசூல் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்களே முசாப் அலி அல்லானோர்களை பார்த்து அழுவார்கள் ஒரு நாள் கடுமையாக அழுதார்கள் பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்களும் சேர்ந்து அழுதார்கள்

இப்போது இந்த நிலையில் இருக்கிறேன் ஒரு டென்ஷனும் இல்லை ஏனென்றால் அல்லாஹ் 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 என்னை பார்க்கிறான் நான் நாளை அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கும் போது அந்த அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆன் இழந்த அனைத்து இன்பங்களையும் எனக்கு சுவர்க்கத்திலே அதைவிட பல கோடி மடங்கு அதிகமாக தருவான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது அந்த முசியூ உஹதி யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷஹீதுகளை அவர்களுடைய ஆடைகளிலேயே கபனிடுங்கள் என்று சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் முஸ்அபை கபனிட முடியாமல் இருக்கிறது அவருடைய ஆடையினால் மேல் பகுதியை மறைத்தால் கீழ்பகுதி தெரிகிறது கீழ்பகுதியை மறைத்தால் மேல் பகுதி தரிகிறது யார் ரசூல் அல்லா என்ன செய்ய என்று கேட்டார்கள் ரசொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அவர் அணிந்திருக்கிற ஆடையினால் மேற்பகுதியை மறைத்துவிட்டு கீழ்ப்பகுதியை இதுகிற என்ற புள்ளினால் மறைத்து விடுங்கள் என்றார்கள் அல்லாஹு அக்பார் அல்லாஹு அன்பு வரது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்படியான ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு தேவை என்றால் நிச்சயமாக நாம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வர வேண்டும் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஒரே ஒரு மெசேஜை மாத்திரமாவது நீங்கள் கொண்டு போவீர்களாக இருந்தால் இன்ஷா அல்லா இந்த பொதுக்கூட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது என்பது அர்த்தமாகும் என்ன மெசேஜ் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே நீங்கள் பல வயதை உடையவர்களும் இருக்கிறீர்கள் பல கல்வித்தரங்களை உடையவர்களும் நீங்கள் இருக்கிறீர்கள் நாற்பது ஐம்பது அறுபது என்று பல ஏஜ் உங்களிலே பலர் பல சினிமாக்கள் பார்த்திருப்பீர்கள் பழைய காலத்து சினிமாக்கள் ஒன்றுவிடாமல் பார்த்தவர்கள் இருப்பீர்கள் புதிய சினிமாக்கள் பார்த்தவர்கள் இருப்பீர்கள் நிறைய புத்தகங்கள் வாசித்தவர்கள் இருப்பீர்கள் நிறைய நாவல்கள் படித்தவர்கள் இருப்பீர்கள் நிறைய பத்திரிகைகள் வாசிக்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள் உங்கள் எல்லோரிடத்திலும் நான் கேட்கிறேன் உங்களுடைய லைஃப்பில் எத்தனை தடவைகள் நீங்கள் தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து முடித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இருபது வயதாக இருக்கலாம் முப்பத்தைந்தாக இருக்கலாம் நாற்பதாக இருக்கலாம் ஐம்பத்தைந்தாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் அல்லகுவை சாட்சியாக வைத்து நான் உங்கள் எல்லோரிடமும் ஆண்களிடமும் பெண்களிடமும் கேட்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை நீங்கள் அல் குர் மொழிபெயர்ப்பை படித்து முடித்திருக்கிறீர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதுதான் இன்று நம்மிடத்தில் காணப்படக்கூடிய இஸ்லாமிய அறிவு தேட்டத்தின் நிலையாகும் ஆனால் மஷ அல்லா தபாரக் மார்க்கம் பேசுவதில் நம்மை விட்டால் ஆள் இல்லை ஃபேஸ்புக்கில் பேச வேண்டுமா வாட்ஸ்அப்பில் பேச வேண்டுமா மசிதில் வெளியே வந்து உட்கார்ந்து பேச வேண்டுமா கடை தெருக்களிலே டீ கடைகளிலே உட்கார்ந்து பேச வேண்டுமா உலமாக்களையும் குறை காணுகிற அளவுக்கு பேசுவோம் உலமாக்களையே கூமுட்டைகள் என்று சொல்லுவோம் உலமாக்களுக்கே தீர்ப்பு கொடுப்போம் அந்த அளவுக்கு நாக்கு அவ்வளவு நீளமாக இருக்கிறது ஆனால் ஒரு இந்நாளில் கூட தரஜமா பார்க்கவில்லை நாளை அல்லாஹ்விடத்தில் எந்த முகத்தோடு போய் நிற்பது சகோதர சௌரிகளே இவ்வளவு சினிமா பார்த்தனாம் இவ்வளவு டிராமா நாம் இவ்வளவு புக்குகள் வாசித்தனாம் இவ்வளவு சில சகோதர்கள் ஃபேஸ்புக்கில் எழுதி தள்ளுவார்கள் அவ்வளவு சேர்த்தாலேயே தரஜமத்துல் குர்வானை தாண்டிவிடும் இவ்வளவு செய்த நாம் லைஃபில் ஒரே ஒரு தடவை அல்லாஹுடைய கலாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்த அவனுடைய நூர் இதை படிக்க வேண்டும் என்ற ஆசையும் அதற்கான முயற்சியும் நம்மிடம் வரவில்லை என்றால் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இதற்கு மேல் பேசுவதற்கு எதுவுமே கிடையாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது ஒரு எத்தி வைத்தலாகும் நாம் பேசுவதை ரப்புல் ஆலமின் கேட்டுக்கொண்டிருக்கிறான் நம்மோடு இருக்கிற மலக்குகளும் இதை பதிந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை மறுமையிலே நிச்சயமாக அல்லாஹூத்தா இந்த உரையை நம்முன்னால் கொண்டு வந்து கேட்பான் அதை நம்பாவிட்டால் பிரச்சனை இல்லை அது டைரக்டாக நரகத்திற்கு அந்த கேஸ் போய்விடும் நம்புவீர்களாக இருந்தால் மாற்றம் வேண்டும் இந்த சகோதரிகளும் மாஷா அல்லா இந்த கீழக்கரை அமைதி மற்றும் வழிகாட்டலுக்கான இந்த அமைப்பை உருவாக்கிய சகோதரிகள் இந்த மாநாட்டையும் அதேபோன்று இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் எதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் இதன் மூலம் சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களை அனுப்புவதற்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கு எம்பிகளை அனுப்புவதற்கோ அல்ல மாறாக நமக்கு குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள் அவர்களை வைத்து பயனடையுங்கள் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் தரஜமத்துல் குர்ஆனை படிப்பேன் என்கிற முடிவை எடுங்கள் எல்லோருடைய கையிலும் வீட்டில் பத்து பேரா பத்து தரஜமா வரட்டு பத்து ஃபோன் இருக்கா இல்லையா பத்து பேர் என்றால் ஏன் பத்து தர்ஜமத்தில் குர்ஆன் வாங்கினால் என்ன குறைந்துவிடும் ரைட் நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை சாஃப்ட் அப்புகள் வந்திருக்கின்றன இன்றைக்கு அவற்றை உங்களுடைய ஃபோன்களிலே இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள் அல் குர்ஆனை படியுங்கள் அதை ஈமான் கொள்ளுங்கள் அதை சொல்லக்கூடிய முறையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை என்பது நிறைய பொருளாதாரம் அல்ல நல்ல வாழ்க்கை என்பது பெரிய வீடு அல்ல நல்ல வாழ்க்கை என்பது சொகுசான வாகனம் அல்ல நல்ல வாழ்க்கை என்பது மனதில் மகிழ்ச்சி பயமில்லாத நிலை டென்ஷன் இல்லாத லைஃப் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் குர் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தினால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இங்கே பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இதில் சொல்லப்பட்ட நல்ல செய்திகளை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்க தௌஃபிக் செய்வானாக ஆஹுர்ஜ்வானா அல் அனில் இல்லா ரபுல் ஆலமீன் வசலாம் வைக்கம் வரமத்துலா வர